ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சிக்கன் பைனாப்பிள். ரொம்பவே யம்மியான ரெசிபி தான், ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம சிக்கன் மஞ்சூரியன் அதெல்லாம் சாப்பிடுவோம்ல, அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பைனாப்பிளை தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 250 கிராம் பைனாப்பிள், அதாவது 250 கிராம் பைனாப்பிள் எடுத்திருக்கேன். இந்த ஒரு சின்ன பீஸை தனியாக எடுத்து வச்சுருங்க, இது நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பைனாப்பிளை சேர்த்துக்கலாம். இது கூட பச்சை மிளகாய். இது காரம் நிறையவே இருக்குன்றதுக்காக நான் பெரிய பச்சை மிளகாவாக இருக்குன்றதுனால அதை உடச்சி போட்டிருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், போன்லெஸ் பீஸாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அரைச்சி விட்டு வந்த மிக்ஸை இது கூட சேர்த்துடலாம், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 1/4 கப் சேர்க்க போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் தோசை தவால தான் இதை பண்ண போகிறேன். உங்களுக்கு இதை ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இது கூட ஒரு 2 ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு கூட ஊற வச்சுட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம். நான் இன்றைக்கி தோசை தவாவில் போட்டு தான் எடுக்க போகிறேன். இது அரை மணி நேரம் ஊறணும், அப்படியே எடுத்து வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஒரு சிக்கனாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமை யூஸ் பண்ணுங்கள், கருக விட்டுறாதீங்க. நான் இன்றைக்கி நான்ஸ்டிக்கில் போட்டிருக்கனால எனக்கு ஈஸியாகவே எடுக்க வந்துடும். நீங்கள் தோசைக்கல், அதாவது இரும்பு தோசைக்கல் எல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லாட்டினா நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இதை திருப்பி விட்டுறலாம். பைனாப்பிள் கூட சிக்கன் வந்து ஊறி இருக்கிறதுனால, அதாவது நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சோம் இல்லையா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கூட அப்படியே இனிப்பாக பைனாப்பிள் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு செமையாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை கியூப் கியூபாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட பச்சை மிளகாய் தேவையான அளவு சேர்த்துருக்கேன். நல்லா காரமாக இருக்கணும், அதாவது இனிப்பு காரம் ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கணுன்றதுக்காக இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம ஒரு பீஸ் பைனாப்பிள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூட கொடை மிளகாவையும் சேர்த்துருக்கேன். கொடை மிளகாய் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். இதை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இது வதங்கிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், அந்த பைனாப்பிள் கலர் வரத்துக்காக. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சோம் இல்லையா மிக்ஸி, பைனாப்பிள் போட்டு அரைச்ச மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் இன்றைக்கி இதை லைட்டாக கொதிக்க வைக்க போகிறேன். ரொம்ப கொதித்து வேகணும்ல அவசியம் இல்லை, வதங்கினாவே நல்லா வெந்திருக்கும். நான் லைட்டாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன், இது நல்லா கொதிச்சிருச்சு. இதில் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம், நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சமாக சுகர் சேர்த்தா நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் லைட்டாக உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் வேக வச்சு வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே நீங்கள் சிக்கனை போட்டிங்கன்னா உங்களுக்கு கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும், ப்ளஸ் வந்து ஜூஸியாக இருக்கும் சிக்கன். ரொம்ப ட்ரையாக நம்ம வதக்கணும் அப்படின்னா சிக்கன் தனியாக வெஜிடபிள் தனியாக இருக்குன்றதுனால லைட்டாக தண்ணி இருக்கும்போதே நான் சேர்த்துட்டேன். அந்த தண்ணி சிக்கன் எல்லாமே அப்சர்வ் பண்ணிடுச்சு, பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டிஷ்ஷை பண்ணி கொடுங்க, ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஜானிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.